என்னுடைய தலைப்பு சாதனை புரியும் ஜாதகங்கள். ஜாதகம் கட்டந்தான் கட்டி அடிக்குது அப்படிம்பாங்க. அப்போ இந்த 12 கட்டகங்கள் வந்து நம்ம எப்படி வந்து வாழ்க்கையை அமைச்சுக்கிறது, கிரகங்களுடைய 9 கிரகங்களுடைய அமைப்பு தான் நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பாடத்தையும் கொடுக்கலாம். நம்மளுடைய பயணிக்கக்கூடியது கிரகங்கள், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கு. அப்போ இந்த பிரபஞ்சத்தில் நம்ம இருக்கக்கூடிய அந்த கிரகத்துடைய அமைப்பு, ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நிமிஷம் மாறிக்கிட்டு வரும், அல்லது புதுசாக உற்பத்தி பண்ணக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும். முதல்ல நம்ம ஒவ்வொரு வயலோகத்தை பொறுத்து நம்ம சாதனைகள் வாழ்க்கைகள் எப்படின்னு பகவான் நிர்ணயித்து எழுதப்பட்டு அதான் வந்ததுதான். அப்போ பூர்வ புண்ணியம், பாக்கியம், இதெல்லாம் நமக்கு வேணும். அப்போ 1:5:9 பாகம் ஒரு ஜாதகத்தில் முதல் வலிமையாக இருக்கணும், நல்ல நிலையில் இருக்கணும். சுபகிரக பார்வையோடையோ அது சுபத்தன்மையுடைய கிரகத்துடைய அமைப்பில் சேர்க்கையில் இருக்கணும். அதுக்கு பேர் தான் தொடர்பு. சரிங்க, அதை விட ஒரு சிறப்பு என்னன்னா நம்மளுடைய லக்னம், நம்மளுடைய பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னம், லக்னாதிபதி எங்க அமர்ந்திருக்கு, என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு, எந்த பாவத்துல இருக்கு, இதெல்லாம் நம்ம நடக்கக்கூடிய தசா புத்தியில என்ன தொடர்பு இருக்கு, அந்த காலகட்டத்துல ஒரு உயர்வை கொடுத்துருவோம். அப்ப சூரியன் அப்படிங்கிற ஒரு அமைப்புலயே சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்குது, அதிபதியாக இருந்து அது ஒரு வலிமை பெற்று இருக்கு. திரிகோணத்திலேயோ அல்லது கேந்திரத்திலேயோ இருந்தாலும் சுபகிரகத்துடைய தொடர்போ அல்லது சுபகிரகத்துடைய பார்வையோ செயற்கையோ இருந்தா அவங்க கண்டிப்பாக வாழ்நாளில் ஒரு சாதனை புரியக்கூடிய அமைப்பு. காற்று ராசி லக்னம் அப்படின்னு சொல்றாங்க. குரு மற்றும் செவ்வாய் பகவானுடைய தொடர்பு சேர்க்கை இருந்தா அவங்க கண்டிப்பா ஒரு சைன் பண்ணக்கூடிய சாதனையும் செய்யக்கூடியவங்க, மதிப்பும் மரியாதையும் கௌரவத்தோட வாழக்கூடியவங்க, குடும்பத்திலையும் அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அடுத்த விஷயம், ஒரு ஜாதகம் எடுக்கும் பொழுது நம்ம லக்னத்தை சொன்னோம், அடுத்து சந்திரனை சொல்றோம். அந்த சந்திரன்கிற ராசி முன்னாடி பின்னாடி ஒரு கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அதற்கு ஒரு அமைப்பு உண்டுங்க. சனி பகவானுக்கும் உண்டு, முன்பின் இருக்க கிரகங்களை அது சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். சந்திர பகவான் இருக்கக்கூடிய முன்னாடி பின்னாடி கிரகங்கள் இருக்குதா இல்லையான்னு பாருங்க. இல்லாமல் இருந்தால் பலன் என்ன அளவுக்கு அப்படின்னா அது மதிப்பேர் பூனை. அப்படி எதுவும் ஒரு விஷயமோ பாதி காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு நிறைவேற்றப்படும், நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே முன்பின் இருக்கக்கூடிய கிரகங்கள் வலிமையாக நல்ல சுபத்துவமான கிரகங்களாக இருந்தா அவங்க கண்டிப்பா எதா எந்த கிரகத்தை நோக்கி பயணப்படுதோ அந்த எண்ணத்தை அவர் டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க ஒரு பெரிய எக்ஸ்போர்ட், வெளிநாடு தொடர்பு, வெளி தேசத்துல போய் அவங்க பிரபலியமாக வரக்கூடிய சாதனை புரியக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இதற்கு ராகு பகவானும் மற்றும் அவங்களுடைய தசாபுத்தியும் கவனத்தில் எடுத்துக்கணும். அதே போல நல்ல கேளுங்க, கடக லக்னம் ராசி, இது விருச்சிகம், இந்த ரெண்டுலையும் செவ்வாய் இருந்தா என்ன சொல்லுவோம், இங்க நீசம், இங்க சந்திரன் நீசம். சோ நீச கிரகங்களாக இருந்தாலும் பலம் குறைந்து இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா எப்பயுமே பாவ கிரகங்கள் பலம் குறையணும், சுபகிரகங்கள் தான் நல்ல வலிமையா நல்ல இடத்துல பாவத்துல இருக்கணும். அப்ப அந்த ஜாதகங்கள் அவங்களுடைய தசாபுதி சப்போர்ட்ல எந்த, இப்ப செவ்வாயின்னு வச்சுக்கீங்களேன், இப்படிங்க நல்ல ஒரு அரசு அரசியல் நிர்வாக திறமை மற்றும் நல்ல அந்த கவர்மெண்ட் உடுப்பு போடக்கூடிய அமைப்பு எல்லாமே வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அப்ப அரசு சார்ந்த துறையிலையும் நல்ல மிரட்டி வேலை செய்யக்கூடிய அமைப்பு, வீட்டிலையும் மிரட்டுவாங்க வெளியப்ப போலீஸ் ராணுவம் இந்த மாதிரி துறையில வந்து அவங்க சாதனை புரியக்கூடிய அமைப்புக்கு சூரியனும் குரு பகவானும் சப்போர்ட் பண்ணணும். அப்ப கிரகங்களுடைய தொடர்பு, கிரகங்களுடைய அமைப்பை வைத்து தான் நம்ம வந்து சொல்லணும்.
ஒரே ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டு நம்ம சொல்ல முடியாது. இப்ப சூரியன், சுக்கரன், செவ்வாய் இதெல்லாம் நல்ல ஒரு உச்ச நிலையில, நல்ல ஒரு கிரக அமைப்பு உச்ச நிலையில ரெண்டு மூணு கிரகங்கள் இருந்தா அவங்க ஒரு சாதனை புரியக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஆட்சி பெற்றிருந்தாலும் அரசாளும் யோகத்தை கொடுக்கும் கிரகங்கள் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அமைப்புக்கு. இப்ப சந்திரன் சூரியன்ற ஒரே பாவம் தான், மற்ற கிரகங்கள் இரண்டு இரண்டு பாவத்தை நம்ம சொல்றோம். அப்ப ஆட்சி பெற்றும் உச்சம் பெற்று ஒரு நாலு கிரகங்கள் இருக்குன்னு வச்சுங்க, அவங்க கண்டிப்பா ஒரு அரசியல் அரசு தொடர்புல நல்ல பிரபலிய யோகமா எப்பயுமே ஒரு படைப்புடை சூழ இருப்பாங்க, கௌரவமா இருப்பாங்க. லக்னத்தின் குரு தனக்குன்னு ஒரு வட்டம் போட்டுப்பாங்க, ஒரு கௌரவமா இருப்பாங்க. ஐந்தாம் இடத்துல குரு பூர்வ புண்ணியத்தோட சம்பாதியத்தோடய அவங்க பிறப்பாங்க. அவங்க கிட்ட எப்பயும் ஒடுக்கம் ஒரு கட்டுப்பாடு இருக்கும். இது மாதிரி பாவகத்தன்மையை எடுத்து கிரகத்துடைய தொடர்பா சொல்லுங்க. நீரின்றி அமையாது உலகு. அப்ப மனை மண் யோகம், வீடு யோகம் வேணும் அப்படின்னா நீர் ராசியா இருக்கக்கூடிய எதுங்க, மீனம், கடகம் இதெல்லாம் சொல்லுவோம்ல, அந்த இடத்துல எந்த கிரகங்கள் இருக்குதோ கண்டிப்பா அவங்களுக்கு வீடு அமையும் அப்படிங்கிறத சொல்லணும். அப்ப பாவத்தையும் கிரகத்தையும் வச்சு வீடு யோகத்தை சொல்றோம். அப்ப ஒரு சாதனை புரியறதுக்கு என்ன சொல்லலாம், விளையாட்டுத்துறை என்ன சொல்ல முடியும். இப்ப மூணாம் பாவம் முயற்சி ஸ்தானம், விளையாட்டுத்துறை புதன் ஆதிக்கம் மிதுனத்தை சொல்றோம். அதுல செவ்வாய் நல்லா இருக்கணும். அத சாதனை வந்து வெளியே பிரபலியமா வரணும்னா சூரியன் ஆதிக்கம் வேணும். அப்ப ஒவ்வொரு கிரக ஒரே கிரகத்தை வச்சு நம்ம டக்குன்னு முடிவெடுக்க கூடாது. ரெண்டாவது விஷயங்க, கேந்திரத்துல தான் பிரதமர் அவர்களுடைய ஜாதகம், குரு பகவான் இருக்காரு. எங்க இருக்காங்க, இப்ப கோச்சார சனி பகவான் இருக்கக்கூடிய கும்பத்துலதான் குரு பகவான் இருந்துட்டு இருக்காரு, அவருக்கு ஜனன ஜாதகத்துல. அப்ப குரு நாராயணம் கேந்திரம் ஏறிதான் இருக்கு, இருக்குங்களா. அவருடைய கல்வி படிப்பு அப்படிங்கிறத விட அனுபவமும் பல நாலேஜும் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் புதன் மற்றும் வேறு எங்க இருக்குன்னா கன்னியில இருக்குதுங்க. பதினோராம் பாவத்துல இருக்கு, விருச்சிகம் ராசி அவன் லக்னம். சோ பதினோராம் இடம். அப்ப இந்த பாவம் அப்படிங்கும் போது இரண்டு நான்கு ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு காலத்துவம் இருக்கு. இப்ப ரெண்டாம் இடம் அப்படிங்கும் போது என்ன சொல்லுவோம், வீடு வண்டி வாகனம் சுக வாழ்க்கைகள் எல்லாமே நமக்கு. அப்ப அடிப்படை கல்வியை அவங்க நல்லா படிச்சு நல்லா வரக்கூடியவங்க. 2010 பிறந்த ஒரு குழந்தை ஜாதகம் பார்த்தாங்க ஒரு 15 நாள் முன்னாடி. அவங்க ஒரு விளையாட்டு துறையில இருப்பாங்க, லக்னம் மீன லக்னம், குரு இருந்தார், நல்ல பேசக்கூடியவங்க, ஞானம், சாய்பாபா சொற்பொழிவும் அவங்க சமஸ்கிருதத்தை அந்த பொண்ணு அவ்வளவு அழகா சொல்லுமா, ஈரோடு அந்த பொண்ணு ஜாதகம் பார்த்தேன். அப்ப இந்த லக்னத்துல குரு அப்படி ஒவ்வொருத்தவங்க சாதனை புரியக்கூடிய ஜாதகம் சூரியன் செவ்வாய் நல்ல வலிமையா இருக்கும். அப்பதான் ஈஸியா அவங்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வர்றதுக்கும் அந்த வயதோட்டத்தில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத சந்திர பகவான் கேந்திரத்துல இருக்கக்கூடிய அமைப்போ, குருச்சந்திர யோகம் இதெல்லாம் நம்ம சொல்றோம், கஜகேசரி யோகம் இதெல்லாம் ஒரு சாதனை புரியக்கூடிய அமைப்பு கொண்டு சொல்லலாம். சனி பகவானுக்கு முன்னாடி பின்னாடி சொன்னோம், 3, 5 மற்றும் 8, 12 இடத்துல இருக்கும் பொழுது புதன் தொடர்பு, புதன் தொடர்பு இருக்கும் பொழுது அவன் நல்ல ஒரு பிசினஸ் மேன். அதே சனி பகவானுக்கு புதன் 3 நான் சொன்ன அதே இடத்துல 3, 6, 8, 12 இருந்தா அவங்களும் நல்ல ஒரு புத ஆதிக்கத்தோட புத்திசாலித்தனமான ஒரு தொழிலதிபராக வரக்கூடிய அமைப்பு உண்டு எடுத்துக்கணும். அப்ப கிரகத்தோட அந்த கிரகத்துக்கு எப்படி, அதனால அந்த கஜகேசரி யோகம்லாம் சொல்றோம். அப்ப சந்திர பகவானுக்கு மிகவும் ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கறது குரு பகவான் மட்டும்தான். குரு செவ்வாய் அப்படிங்கும் போது எப்படிங்க, அது ஒரு மங்களகரமான ஒரு அமைப்பு. அப்ப அவங்க நிறைய விஷயங்கள் எப்படி இது மாதிரி திருமண மண்டபம் இது மாதிரி பெரிய ஒரு பிரபலியமான விஷயத்த கொடுக்கறது. சுக்கரன் ராகு, சுக்கரன் நல்ல ஒரு அமைப்புல இருந்துச்சுன்னா சினித்துறையிலேயோ ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் அது பேசும். ஆனா அதற்கு தசா புத்தி சப்போர்ட் கொடுக்கணும், கொடுத்தாதான் அந்த காலகட்டத்துல 46 வர முடியுமா. ஒரு 36 எத்தனை பேரு 36-35 வயசுலாம் நம்ம சினி ஃபீல்டுல ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த காலகட்டங்கள் எவ்வளவு வெயிட் பண்ணிட்டாங்க,
இப்போ எம்ஜிஆர் ஐயாவோட ஜாதகமே உங்களுக்கு தெரியும். எந்த வயதில் அவர் சைன் பண்ணார், எந்த வயதில் அரசாங்கக்கூடிய அமைப்பு கிடைச்சிச்சு, தொடர்ந்து வெற்றியாளராக அமையக்கூடிய அமைப்பு. சனி மகா திசையில தான் நிறைய டைம் 3-4 தடவை வந்து கலைஞர் ஐயா அவர்கள் வந்து ஜெயிச்சாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களுடைய அந்த சனி பகவானுடைய தொடர்பு நம்ம என்ன சொல்லுவோம், கஷ்டப்படுவாங்க அல்லது மக்கள் தொடர்பு அவர் வந்து மேன்மையா வந்தார். மிதுனம், கடகம், சிம்மம், லக்ன ராசி இவங்க தான் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க இவ்வளவு நாளா. அப்ப இந்த ஒவ்வொரு பாவத்துக்கு அமைப்புல எந்த இடம் வருதுங்க, புதன், சூரியன், செவ்வாய். அப்ப சூரியன் நல்ல வலிமையா இருந்தா பிரகாசமா இந்த உலகத்தை எப்படி இந்த பிரபஞ்சத்துக்கு காட்டுதோ அதே போல நம்மளும் ஒரு பிரகாசமான அமைப்பை கொடுக்க முடியும். லக்னத்துல சூரியன் தன்னை தான் தான் தலைமை, அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அரசியலா அரசு துறைக்கு போவாங்களா அப்படிங்கிற அந்த நட்சத்திர சார். ஒவ்வொரு லக்னத்துக்கு மேஷத்துக்கு அப்படின்னு எடுக்கும் பொழுது அவங்க கண்டிப்பா சொல்லலாம் அவங்க தந்தை வழியிலேயோ இவங்களோ நல்ல ஒரு சாதனை புரியக்கூடிய அமைப்புல ஒரு சாமர்த்தியமான குடும்பத்துல இருந்திருப்பாங்க, வாழ்ந்திருப்பாங்க, 4 பேர் குடும்பங்களும் வாங்கக்கூடிய அமைப்புல இருந்திருப்பாங்க, அவங்க பரம்பரையே நம்ம சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு இடத்தையும் சொல்லும் பொழுது முக்கியமான ஒரு விஷயம், சூரியனும் குரு பகவானும் தனித்து இருந்தால் சரி இருக்காது, கிரக சேர்க்கையோட இருக்கணும். அதனாலதான் பத்துல ஒரு பாவி சூரியன் இருந்தா அங்கேயும் பிரச்சனை தான், பத்தியும் சூரியனா உடனே பதவி இருக்கும், நல்ல ஒரு பிரபலிய யோகம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. பாவக்கிரகத்தொடர்பு இருக்கலான்னு பார்க்கணும். சப்போர்ட்டான பதையோ அல்லது நீச்சத்தன்மையான இருக்கக்கூடிய தசாபதி நடக்கும்போது அது அடிபட்டு போயிடும். நிறைய விஷயங்கள் கண்ணோட்டம் நம்ம எடுக்கும் போது ஜாதகத்தை இப்படி இருக்குது இதனால அப்படின்னு நினைச்சு நம்ம பலனை அவசரப்பட்டு சொல்லக்கூடாது, அதை நீங்க பார்க்கணும். பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னு இருக்குது, அவங்க ஜெயிப்பாங்க. பஞ்சமகா சூரியன் குரு பகவான் சேர்க்கை, அது ஒரு ராஜ குரு சேர்க்கை, அவங்க ஒரு அரசாளும் தன்மை மதிப்பு மிக்க ஒரு வாழ்க்கையை அவங்க வாழக்கூடிய அமைப்புங்க. ஒரு ஊர்லயே பிரபலமா இருக்காங்க, பஞ்சாயத்து தலைவராக இருக்காங்க, புதன் தொடர்ந்து வராங்க. இது போல ஒவ்வொரு கிரக சேர்க்கைக்கு நம்ம சொல்லலாம். அடுத்தது சூரியன் செவ்வாய்க்கே நம்ம சொன்னோம், இதுல கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட் வந்து எப்படி லக்னமாக இருக்கணும் அப்படின்னா மேஷம், விருச்சிகம், சிம்மம் இந்த மாதிரி லக்ன அமைப்புல இருந்தா நம்ம உடனே சொல்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. சின்ன வயசுலேயே அவங்க ஜெயிக்கக்கூடிய அமைப்பை, சாதனை புரியக்கூடிய அமைப்பை நம்ம எடுத்து சொல்லலாம். 9-10 இது முக்கியமான இடம், என்னங்க பாக்கியஸ்தானம், தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம், வருமானத்தை கொடுக்கிற ஸ்தானம்னு சொன்னாலும் இந்த இடத்தை என்னன்னு நம்ம சொல்லுவோம், தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த யோகம் இருந்துதான் ஒவ்வொருத்தரும் இங்க இருக்கிறவங்க நீங்களே உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கலாம், அது தெரிஞ்சிருந்தா 9-10 இருந்தால்தான் ஒரு பிரபலிய யோகத்தை கொண்டு வர முடியும், செய்ய முடியும். அண்ணாமலையாளர்களுடைய ஜாதகம் பாருங்க, 9-10 இப்ப ஏங்கிக்கிட்டு இருக்குங்க, நான் பார்த்தோம். அடுத்தது ஒவ்வொருத்தருடைய 9-10 இடம் இருந்தால்தான் மேடை பேச்சாளர்களாகவும் மக்கள் தொகுப்புக்கு ஒரு விஷயத்தை சாதனை பண்ணக்கூடிய அமைப்புலையும் கண்டிப்பாக வர முடியும். வெறும் நட்சத்திரத்தை மட்டும் வச்சுக்கூட பலன் எடுக்கக்கூடாது, அது எந்த காலகட்டத்தில் இயங்குதோ அந்த தசாபதி ஃபுல்லா அவங்க வந்து சைன் பண்ணுவாங்க, சாதனையை செய்யக்கூடிய அமைப்பை கொடுக்கும். ஏன்னா நான் வந்து மீன லக்னங்க, மிதுன ராசி, 9-10 சனி மகா தசை போயிட்டு சரிங்களா. அப்ப சில பல கஷ்டங்களை கொடுத்தாலும் அந்த 19 வருஷமும் நமக்கு வந்து எல்லா பலனையும் கொடுத்துருமா, நம்ம வாங்கி வந்த கர்ம வினைகள் அதோட நம்ம என்ன கர்மாவை கழிச்சோம் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப பல விஷயங்களை நம்ம ஆன்மீகத்தை எடுத்தோம், உழவார பணி செஞ்சோம், திருப்பதியில கூட போய் நம்ம கோசாலையெல்லாம் வேலை செஞ்சிருக்கோம். சோ பூரட்டாதிய குரு பகவான நினைக்கிறார். அப்ப இந்த மாதிரி நம்ம குருவாக இருந்தோம், நம்ம இறங்கி கோயில் பணியெல்லாம் செஞ்சு மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நான் இந்த சந்திரன் இல்லை எனக்கு, அப்ப பெண்களை அரவணைச்சு என்னால முடிஞ்ச ஒரு இதெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்கோம். புதனுடைய இடத்துல இருக்கிறதுனால நம்ம அந்த ஜோதிஷத்தை எடுத்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப ஒவ்வொரு காரணமும் காரியமும் இல்லாம இந்த கட்டம் வேலை செய்யாது.
இந்த கத்த வேலை செய்யுது அப்படின்னா இதான் விஷயம். திரௌபதி வந்து நெருப்புல வந்து குளித்து வந்துதான் தன்னுடைய தூய்மையான இதை வந்து காமிச்சாங்க, கற்புக்காக அப்புறம் ஒரு அரசியாக வராங்க. அதேதான் நம்ம தர்ம பத்தினின்னு ஒவ்வொருத்தர் விஷயத்துல சொன்னாலும் சீத்தைக்கு அந்த என்னாச்சுங்க அந்த ஒரு சொல் கேட்டு அங்கேயும் நம்ம தீ குளிச்சு வந்துதான் அவங்க உண்மையான தர்ம பத்தினியா இருந்து அப்புறம் பிராமரை விட்டு நம்ம பிரியற கதையெல்லாம் கேட்டிருக்கோம். அப்ப அந்த தீ குளிக்கிறத பத்தி சகோதரி ரொம்ப அழகா பேசினாங்க. ஒவ்வொரு கர்மாக்கள் நெருப்பாக இருந்தாலும் நீர்க்கந்தமாக இருந்தாலும் நம்மளுடைய செயல்பாடுகள் அனைத்துமே கிரகக்காரகத்துவத்துப்படிதான் நமக்கு செய்ய நடக்குது எல்லா விஷயமும். அதை நம்ம கவனமா எடுத்துக்கணும். அப்ப செவ்வாய் சுக்கரன் நல்லா இருந்தா நல்ல நிலையில இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் ஆகுது. ஏழை பெண்ணாக இருந்து கோடீஸ்வரன் லோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஐயா பேசினாங்க, ஏழுல சனி, எட்டுல சனி பகவான், அதே செவ்வா சந்திரன், இதெல்லாம் வந்து கொஞ்சம் லேட் மேரேஜ் சொல்றோமா இல்லைங்களா, அந்த பாதிப்பை ஏற்படுத்துது. அப்ப திருமணத்துக்கு பிறகு அப்படின்னா 2-7 திருமணத்துக்கு பிறகு கோடீஸ்வர யோகமா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது இப்ப பெண் பிள்ளைகள்லாம் வந்து கிடைக்கிறது இல்லை டிமாண்டு. ஸோ இவங்களுக்குலாம் வந்து ஏழையா இருந்தாலும் இப்ப பசங்க வீட்டுல நிறைய சீர்வரிசை எல்லாம் கொடுத்து கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்புல பெண்கள் இந்த இந்த காலகட்டத்துல இந்த விஷயத்துல உயர்ந்திருக்கும் அப்படிதானங்க கைத்தட்டு கொடுத்துக்கிறாங்க. அப்ப லக்னாதிபதி லக்னம் என்ற நட்சத்திர சாரம் ஆரம்பிச்சு நம்மளுடைய தசாபுத்தி மற்றும் நம்மளுடைய கிரகத்துடைய தொடர்பு, நிறைய கிரகங்கள் தான், 4-5 கிரகங்கள் சேர்க்கை வந்து இப்ப வரப்போகுது ஏப்ரல் மேலே நினைக்கிறேன். அப்ப எல்லாம் நமக்கு வந்து மீனத்துக்கு வரும் பொழுது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அரசு அரசியல் சார்ந்த விஷயத்தில எல்லாம் பல குழப்பங்கள் மாற்றங்கள் உண்டு. இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். வெள்ளம் சேதம் வரக்கூடிய அமைப்பு உண்டு, நல்ல மழை வளம் உண்டு அப்படின்னு இந்த தமிழ் குரோதி அந்த விஷயத்த சொல்றோம். அப்ப இந்த காலகட்டத்துல யாருக்கு நல்ல தர்மமும் கர்மமும் செயல்படுதோ அவங்க ஜெயிச்சு வரக்கூடிய புதிய அரசு, புதிய மாற்றம், ஒரு ஏற்றம் கண்டிப்பாக 2024 நம்ம வந்து ஒரு செப்டம்பர்ல இருந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத உறுதியா நம்ம சொல்லலாம். சோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து கட்டத்தையும் கிரகத்தையும் ஆராய்ச்சி பண்ணி நம்மளுடைய சாதனையை எந்த இடத்துல இருந்தா நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு யோகம் கரணம் எல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ணி நிறைய நம்ம வந்து ஆன்மீகத்திலையும் வாழ்வியல் பரிகாரங்களையும் கரெக்டாக திதி கரண யோகத்தை வச்சு கூட நம்ம ஜெயிக்கலாம். அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், எந்த கோயிலுக்கு போகணும், எந்த இடத்துல நம்மளுடைய கஷ்டங்கள் இருக்குதோ அதை நிவர்த்தி பண்ணிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நம்மளுடைய உழைப்பு ஃபஸ்ட்டு முக்கியம். உழைப்பு இல்லாமல் ஊதியம் வந்தால் அது நிலைக்காது. ஸோ நம்மளுடைய உழைப்பு நேர்மையானதும் உண்மையானதாக இருக்கணும், அந்த மக்களுக்கு உபயோகமாக இருக்கணும், நம்ம குடும்பத்துக்கு உபயோகமாக இருக்கணும். அப்படி இருந்து நம்ம சாதனை புரிவதற்கு நம்ம ஜாதகம் எப்படி சாத்தியமாக இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நீங்கள் அலசி பாருங்கள். நம்மளுடைய குழந்தைங்க அடுத்த இப்போ நீட் எக்ஸாம் போயிட்டுருக்கு, அடுத்தது +1 +2 முடிச்சு இப்போ எக்ஸாம் போயிட்டுருக்குங்க. என்ன பாடம் எடுக்கணும், என்ன படிப்பு அவங்களுக்கு வரும் அப்படின்னு தசாபுத்தியை வச்சு கோச்சார கிரகங்களுடைய அமைப்பும் அவங்களுக்கு எது சூட் ஆகி 10ஆம் இடமும் 2ஆம் இடமும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத குடும்பத்துக்கு சாப்பாடு சம்பாரிச்சு போடுறதுக்கு லாபஸ்தானம் 11 எப்படி இருக்குன்னு பாருங்க. எதுவுமே பார்க்காம எடுத்தோ கவுத்தோன்னு ஏதோ ஒரு சப்ஜெக்டு ஏதோ ஒரு டிகிரி எப்படி படிக்க வச்சு வீணடிச்சுக்க வேண்டாம். நல்ல ஜோதிடர்கள்லாம் நிறைய பேர் இப்ப ஜோதிஷத்துல வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா புதன் பகவான் வந்து ராஜாவாக இருந்தாங்க, வரக்கூடிய ஆண்டு தமிழ் ஆண்டு வந்து செவ்வாய் பகவான் தான் வரப்போறாரு. இன்னும் அதனாலதான் சொன்னேன் ஆட்சி மற்றும் பல விஷயங்கள் மாற்றங்கள் இருக்கு, அரசியலையும் சரி அரசு சார்ந்த துறைகளையும் மாற்றங்கள்லாம் உண்டு அப்படின்னு சொன்னதுக்கு காரணம். ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம கிரகங்களை ஆய்வு செஞ்சுதான் பார்த்து கவனமா சொல்லணும் ஓகேங்களா. அகில உலக மகளிர் ஜோதிட பேரவை நிறுவனராக இருந்து ஒரு 400 மகளிர்கள் நம்ம வந்து குழுவில் இருக்காங்க. 2 மாநாடு நடத்தியிருக்கோம். அதே போல நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடும் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் ஜோதிட கலையிலிருந்து அவங்க முன்னேறி எப்படி வாழ்வியல் வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கிறதுங்கிறத நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதற்காக தான் இந்த ஜோதிட ரகசிய சேனல்கள் நேயர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்களை சொல்லி இந்த ஜோதிட ரகசிய சேனல்களில் வந்து பெண்கள் இந்த அளவுக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு பெருமிதமா நினைக்கணும்.
இன்னும் வளர்ச்சி பாதையை கொண்டு செல்லணும் அப்படின்னு இந்த தருணத்துல சொல்லிக்கொண்டு இன்னும் மீண்டும் மதியம் வந்து நிறைய சகோதரிகள் நல்ல நல்ல தலைப்புல வந்து பேசியிருக்காங்க. அனைவருக்கும் நம்ம நல்ல வாய்ப்புகளை கொடுத்து மதிய வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு இத்துடன் இந்த நிறைய நானும் பேசணும்னு ஆசை. ஏன்னா நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தா நேரம் போதாத காரணத்தால் மற்ற தோழிகளுக்கு வெளியிட்டு இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். ஸ்ரீராயணன். என்னுடைய ஃபோன் நம்பர் கோவையிலிருந்து கிருஷ்ணவேணியன் 9840 2597 3. வாழ்க வளமுடன். ஸ்ரீராயணன்.